அம்மா அடையாள மரம் மரத்து மேல உச்சிக்கல அம்மா அடையாள மரம் மரத்து மேல உச்சிக்கல ஒத்த கிளி நின்னாலுமே கத்து பாரு அவன் பேர ஒத்த கிளி நின்னாலுமே கத்தும் பேரு அவன் பேர கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க ஐயா கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க அவரை கையோட கூட்டி வருங்க ஐயா கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வருங்க மாடி அது இன்னொரு பேரை வரும் இல்லையுமா ஊரெல்லாம் கோயிலுமா கோயிலெல்லாம் சாமியம்மா ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா ஊரெல்லாம் கோயிலப்பா கோயிலெல்லாம் சாமியப்பா ஒத்த பூடம் கூட இல்லையப்பா என் குடும்பத்தில் ஒருத்தரப்பா ஒத்த பூடம் கூட இல்லையப்பா என் குடும்பத்தில் ஒருத்தரப்பா கண்டா வர சொல்லுங்க அவரை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வருங்க அவரை கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வருங்க அப்படியே நம்ம வந்துருமா அவங்கப்பா கண்டா வர சொல்லுங்க அந்த பாடல்கள் ஒரு மெய்சிலிருக்க வச்சது அந்த பாடல் முதல் முறையா அந்த வரிகள் கேட்கும் பொழுதும் அந்த பாடல்களை உங்களுக்கு போட்டு காப்பிக்கும் பொழுதும் அந்த எப்படி ரியாக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் உங்களை யாரு அழைச்சாங்கம்மா பாட்டு வந்து முதல்ல பாட்டு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு போன் மட்டும் வந்துச்சு மாரி செலவரஜ் ஐயா வந்து எனக்கு போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணோன்னே எடுத்து கேட்கும்போதில் நான் மாரி செல்வராஜ் பரியன் பெருமாள் டைரக்டர் பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னார்ல எனக்கு ஒரே காலு கையெல்லாம் ஆட்டம் இன்ன வரைக்கும் நல்லா பயப்படுவேன்ப்பா நான் அது எனக்கு என்னென்னு தெரியல என் பிள்ளைங்கள்லாம் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துங்க அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அது மாதிரி வந்து இப்போ அப்படியே சட சட சடனா அது ஒரு மரியாதை கலந்த பையன் நம்மளுக்கு புள்ள சின்ன பிள்ளை தான் அவங்க வயசில் சின்னவர் இருந்தாலும் வந்து அந்த பையன் வந்து எனக்கு அந்த படத்துன அந்த படம் பரியர் பெருமாள் படம் இருக்குல்ல அதில் அவர் கொடுத்துருக்க ஒரு விஷயங்கள் அனைத்துமே நானே எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் அவ்வளவும் நான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்படி பார்த்துருக்கேன் அது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடமும் முத்து முத்தா அப்படி வச்சுருக்கிறார் அதை பார்த்து 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 அவரை எப்போ நம்ம பார்க்க போகிறோமன்ற ஒரு இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணால் எப்படி இருக்கும் ஐயா 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 சொல்லுங்கப்பா 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 சொல்லுங்கய்யா அப்படின்னு நம்ம ஊர் பக்கத்து வந்து சார் அப்படின்னு சொல்கிறத காட்டி ஐயான்னு சொல்கிறது எல்லாத்த விட மிகப்பெரிய வார்த்தை கண்டிப்பாக மயன் தம்பி சார் எல்லாத்தோடைய அன்பான வார்த்தை நான் பெரும்பகுதி அப்படி தான் எனக்கு வரும் அப்புறம் சொல்லுங்கய்யா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் பாடணும் வர முடியுமாம்மா அப்படின்னு என்ன இப்படி கேட்டுப்பிட்டியே நான் ரெடியாக இருக்கிறேன் எப்போ வரணும் அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் பேசுவாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க சார் நம்பர் யார்கிட்ட சார் வாங்கினீங்க என் நம்பர் அப்படின்னு நம்ம ஞான அந்தோணிதாசன் கொடுத்தாருமா அப்படின்னு சொன்னப்பல அப்படிங்களா ஐயா சரிங்கய்யா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே சார் பண்ணிட்டாங்க சந்தோஷம் நிறையன் சார் ஒன்றா அதை இதை காட்டி ஆடினேன் அப்புறம் வந்து அம்மா அப்படி நான் சந்தோஷம் பேசுகிறேம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படி கேட்டு அந்த பாட்டு உங்களுக்கு பாட்டு நான் அனுப்பி விடவா இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்குறீங்களாம்மா அப்படின்னாங்க இல்லை சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு கரெக்டாக அவங்க ஒரு தேதி சொன்னாங்க வந்தேன் வந்த உடனேயுமே பாட்டு வந்து கொடுக்கல எனக்கு பாட்டை சார்கிட்ட இருந்து போச்சு சார் வர லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இயக்குனர் சார் வந்தோன்னா அப்புறம் டீ காப்பியெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பையன் வந்தான் அந்த உடைய இளையராஜா தான் அவங்க வந்தான் என்னோட காரில் கூப்பிட்டு வந்தான் தெரியுமா அந்த உடைய பையன் எங்க அக்கா பையன் தான் ஆமா நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனைனாலும் அவனுக்கிட்டதான் நாங்க சொல்லி எழுத முடியும் ஆமா அவன் தான் கூப்பிட்டு வந்தான் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்பறம் எல்லாரும்
அப்புறம் ரெக்கானிக்கு இது பண்ண இதுக்குள்ளே போனேன் பூத்துக்குள்ளே. அம்மா இப்போ வந்து அந்த மெட்டு மட்டும் நான் போட்டு வச்சுருக்கிறேன், லிரிக்ஸ் வந்து சார் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னா, சரிங்க சார் அது மெட்டு டியூனை கொடுங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க போட்டிருந்தாங்க, நான் போனை வச்சு கேட்டேன், கேட்டுக்கிட்டே முனைக்கிட்டே இருந்தேன். முனைக்கிட்டே இருக்கையில இயக்குனர் சார் வந்துட்டாங்க. வந்தோடனே உள்ளே வந்தாங்க, வணக்கம் சொன்னாங்க, இப்படி பார்த்தாங்க என்னைய, அதை கிளவி இப்படி நிற்கிதை பாடிடுமா அப்படின்னு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் அம்மா இதாம்மா பாட்டு, உங்களுக்கு ஒன்றும் பயப்புற அளவுக்குலாம் இருக்காது, நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில், அவர் ஊர் இருந்தேன்னு சொல்கிறாரு, நம்ம ஊரில் கும்மி அடிக்கிறது நடவு நடுறது அந்த மாதிரி மெட்டு தான் அது, நீங்கள் ஈஸியாக பாடிடலாம், கொஞ்சம் வரிகளை மட்டும் நல்லா இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னே அப்புறம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டாங்க, நான் அப்படியே தடத்தடத்தடத்தடன்னு ஆடு உள்ள ரெக்கார்டிங் ரூமுக்குள்ளே போயாலே இத்தா தண்டி கீபோர்டை பார்த்தே நான் பயன்ட்டேன் அத்தாடி அப்படின்னு. அதுக்கப்புறம் வரிக அப்புறம் சார் அப்புறம் இது இதை போட்டாங்க, நடையை வச்சாங்க. வச்சோன்னா பாடி பாடி காமிச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தப்பாக இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்த பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னார் சந்தோஷ் சார். ஒரு கோவப்படலை, வயசான ஆளை கூட்டம் வந்து ஏயானை போட்டு கொடுமைப்படுத்துறேன்னு சங்கடப்படலை, ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன காரணம்னா, யாராச்சும் மிரட்டிட்டா அப்படியே நான் அப்செட் ஆயிடுவேன், அது எனக்கு அப்போ இருந்தே இருக்குது. கொஞ்சம் சுருக்குன்னு பேசிட்டாங்கன்னா இந்த வயசுலேயும் அந்த இது எனக்கு இருக்குது, அது என்னன்னே தெரியல. அது வெகுளித்தனமா? அப்படிதான் இருக்கும், கூடயே பிறந்தது. அப்படியா? தெரியலப்பா, யாராச்சும் படக்குன்னு எதுவும் சொல்லிட்டா அப்படியே வெக்ஸ் ஆகி வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிருவேன் நான். அந்த மாதிரிலாம் பண்ணாம ரெண்டு பேருமே சரி, அவங்க சார் பாட்டு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அரை மணி நேரம் வேண்டாம் அதுக்கு, நான் தானே அதனால அரை மணி நேரம் இருக்கும். அவர் பாடிட்டு இங்கே உள்ள வந்துட்டோம். வந்தோடனே அப்புறம் சார் வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க, கடைசி வரி பாடும்போது வந்தாங்க, வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னே அந்த ரெண்டு வரி பாடும்போதே தனுஷ் சார் ஃபோன் பண்ணியிருக்காங்க, எனக்காக பண்ணாங்களா இல்லை பாடுற பாட்டு எது ரெடி பண்ணிங்களா பண்ணாங்களா இல்லை சும்மா பண்ணாங்க என்னன்னு தெரியல எனக்கு. தனுஷ் சார் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அம்மா கொஞ்சம் ஒரு நிமிஷமா அப்படின்னு சொன்னார் சந்தோஷ் சார். சரிங்க சார் அப்படின்னே, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு கால் வருது பேசிக்கிறேன் அப்படி பேசியிருந்தாங்க. பேசிட்டு அவர் அந்த ரெண்டு வரையும் முடிச்சுட்டு இங்கே வந்தேன், வந்து உட்காந்தோன்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல. ஆமாம் சார். ஏன் சார்? தனுஷ் சார் ஃபோன் பண்ணாங்க பேசிட்டு இருந்தேன். அப்படியா? நான் அவர் படம் தானே எனக்கு தெரியாதுல்ல, தனுஷு பிடிக்கும், அவர் நடிப்பு அவருடைய துடிப்பு சுறுசுறு சுறு சுறுன்னு இருக்கும்போல அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் அசால்ட்டாக பேசுகிறது வைக்கிறது எல்லாமே பிடிக்கும். நம்ம போய் அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் என்னத்தை சொல்ல போகிறோம்மா அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறது திருப்பி சொல்கிறாரு சார், உங்கள் வாய்ஸை கேட்டாருமா தனுஷ் சார். அது அப்படியா சார் அப்படின்னே கேட்டு, யார் யார் சார் அந்த அம்மா? சார் சான்ஸே இல்லை சார், அப்படி பாடுறாங்க அவர் ஸ்டைலில், அவர் பேசுவார்ல அந்த ஸ்டைலில் சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயோ என்ன சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் ஏன் பாட்டை இப்படி சார் கேட்குறதுக்கு வேலை என்ன இருக்குது அப்படின்னு. அவர் தானம்மா நடிக்கிறார். ஏன் சார் என்கிட்ட சொன்னீங்களா முன்னாடியே, நான் பயந்துருப்பேன்ல நல்லா. இல்லைம்மா இல்லைம்மா, பாட்டு நல்லபடியாக வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லணும்னு தான் இருந்தோம் அப்படின்னு. சரிங்க சார், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. முதல்ல இயக்குனர் மாரி செல்வராஜையை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட உட்காந்து நான் பாடுறது அதை காட்டியும் சந்தோஷம், தனுஷ் சாருக்கு தான் பாருங்கிறது எனக்கு எல்லையே கிடையாது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாரி சார் வந்தாங்க, பாப்பா சந்தோஷ் சார் பொண்ணு அவருடைய பையன் எல்லாருமே உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கீழே இறங்கி அவங்களும் மாடியிலேருந்து வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அவர் சந்தோஷ் சாரும் சொன்னார், மாரி சாரும் சான்ஸே இல்லை இளையராஜா, உங்கள் அம்மா பயங்கரமாக பாடுறாங்கய்யா, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாங்கய்யா, அருமையாக பண்ணாங்க, சான்ஸே இல்லை, நல்ல வாய்ஸு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிட்ட போயிட்டோம். மறுபடியும் ஒரு 6-7 மாதம் இருக்கும், அதுக்கு இடையில கொரோனா வந்துச்சுல்ல, நான் போட்டேன் பேசாமல், என்ன சரி ஏதோ பாட வச்சுருக்குறாங்க என்னத்த செய்ய போகிறாங்க. சத்தியமாக கடவுளரே எனக்கு அந்த நினைவே இல்லைப்பா, நம்ம பாட்டு வரும்
அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த பசங்க தான் வந்து இதில் பார்த்து பார்த்து சொன்னாங்க, அம்மாச்சி நீங்கள் பாடின பாட்டு வந்து தனுஷ் சார் நடிக்கிறாரு, வரப்போதுமா சீக்கிரம், வரப்போதுமா சீக்கிரம். நான் ஏன்டா நீங்கள் வர, எத்தனை படம் பாடிட்டு வந்திருப்பேன், ஒன்று கூட வரல, நான் போய் பாடிட்டு வரேன், வேறு ஆளுக பாடுவாங்க, நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அழைப்பு அதுதான் பாட்டினுடைய இது. பாட்டு அதை பாடையில் 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 தம்பி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாடும்போது பூராமே எனக்கு என்ன அறியாமல் நானாகவே இல்லை. ஏன்னா நானே வாழ்க்கையினோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன், வெறுப்பினுடைய உச்சக்கட்டம்னு சொல்லுவா அவருங்க, அதில் இருக்கேன். அதுக்கு ஏத்தாப்புல அந்த வரிகளை கொண்டாந்து கொடுத்தோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலப்பா, கொஞ்சம் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இயக்குனர். இன்னொரு உரமாக இருக்குன்னா இதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுல ஒவ்வொரு வரியும் அப்படி இருந்துச்சுப்பா. பாடினேன், நல்ல உணர்வு உரமாக பாடினேன், இது நல்லா வரணும், யார் நடித்தாலும் பரவாயில்ல, நல்லா வரணும், அதில் நம்ம பேரும் வரும்னு நினைக்கிறேன்ட்டு பாடினேன். ஆனால் இந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கவே இல்லைப்பா. எப்படி தான் பாடணும், சந்தோஷ் நாராயண் அவர்கள் கந்தா வருங்க அப்படின்ற மாதிரி அவரு கூட சேர்ந்து பாடினது எப்படி இருந்துச்சு அந்த ரேம்போ? நான் அந்த ரெக்கார்டிங்கில் அந்த இதில் நிற்கும் போதில் நம்மளை கேமராமேன் எல்லாரும் வந்து பார்க்க எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க. அப்போக்கி பாடும்போது இந்த இது வந்துட்டு இருந்தது, கோரஸு, சார் இது வருது, யார் சார் பாடுவாங்க அப்படின்னு. அது நான் பாட மாட்டேன், நான் பாட மாட்டேன்னு அவர் சொல்லாமல் வேற ஆளு பாடுவாங்க, வருவாங்க, நீங்கள் பாடுங்க அப்படின்னாரு. சரி, வேற யாரும் லேடிஸ் வருவாக்குள்ள இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க, மியூசிக் டைரக்டரும் படம் டைரக்டரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா எனக்கு, அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாடும்போல வெறும் வாய் மட்டும் அசைங்கம்மா, வாய் அசைங்க, அங்கே அங்கனா கையை மட்டும் எந்தெந்த இடத்துக்கு எந்த ஸ்டெப்புக்குன்னு கொஞ்சம் கையை காலை தூக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து வாயை அசைச்சா எனக்கு பாட வராது சார், இது பாட்டு பாடினாத்தே வாய் அசையும், இல்லைனா அந்தந்த இடத்துல தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா கஷ்டப்படுறீங்களேன்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. இல்லை சார், நான் பாட்டே பாடிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போனா பேஸில் வச்சு பாடுங்க, கீழே வச்சு பாடுங்கன்னாங்க. அதுவும் செய்யலைண்ணா, தொண்டையெல்லாம் கட்டிருச்சு. அதே இப்போ அப்படியே வரியை போட போட கூடையே பாடிட்டே வந்துட்டேன். இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட மகன் தனுஷ் அவர்கள் நேற்று கால் பண்ணியிருக்காங்க, அந்த சம்பவம் நடந்த விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கம்மா, எப்படி உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு? அதில் வந்து என்னென்னு தெரில, அவரை சொன்னோன்னே, ஏன்னா அவர் அம்மா பாசத்துக்குரிய ஆள், ரொம்ப அம்மானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது வந்து எனக்கு என்னைய தொட்டுருச்சு. அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட பேட்டியில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், அம்மா பற்றி மட்டும் கேட்காதீங்க, நான் எமோஷன் ஆயிடுவேன் அப்படிம்பாரு. அதனால் எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக வந்ததே அதுதான். ஏன்னா என் பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என் மேலே உசுரே வச்சுருக்கு. இன்ன வரைக்கும் 34 வயசாகுது, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நான் சொன்னால் சொன்ன இடத்துல நிற்கும், பெருமைக்கு சொல்லலை. நான் சொன்னால் சொன்ன இடத்துல நிற்கும், அதை கேட்டுதான் நான் எதுவும் பண்ணுவேன். எனக்கு சேலையிலேருந்து நகையிலேருந்து அதான் எடுத்துகிட்டு வரும். அந்த ஒரு இது வந்து அதே ஒரு இது அவர்கிட்ட இருக்கு, அம்மானா. அதனால வந்து நான் அழுதுட்டேன், தனுஷாரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட நான் பேசணும், ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேறாரு ஏன், ஏன்னா அப்படி நான் பேசுகிற அளவுக்கு நான் தகுதி இல்லை அப்படி இப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டேன். அது எப்படி அவர் மனசை பாதிச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க அங்கே ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, உங்களை போல ரிப்போர்ட்டரு, அவங்க எடுத்து நேராக அவங்க அக்காவுக்கு போட்டு விட்டாங்க. அவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன், தனுஷோட சாருடைய அக்காவுக்கு, அவங்க போய் தம்பிக்கு நேரம் அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு நேரம் இல்லை, அவர் இருக்கிற ஊர் அப்படி, அதான் அவர் வந்து பண்ண முடியல. அம்மா 10 மணிக்கு கரெக்டாக நைட் 10 மணிக்கு ஃபோன் பண்ணாப்பா, 10:30 இருக்கும். நான் எதார்த்தமாக இருந்தேன், நான் பாட்டில் சாப்பிட்டு மாத்திரை போட்டு உட்காந்துக்கிருந்தேன். டக்குன்னு மாறி சார் ஃபோன் பண்ணார், தம்பி எடுத்து, அம்மா சாருமா சாருமா அப்படின்னா. அவர் வாங்கி போயிடுச்சுன்னா, அம்மா தூங்கிட்டீங்களா, முழிச்சிருக்கீங்களாம்மா? ஐயா ஏன் சும்மா தான் இருக்கிறேன், முழிச்சு தான் இருக்கிறேன். ஒன்றும் இல்லைம்மா, அப்போ சார் தானே சார் உங்களுக்கு காலில் வருவாங்கம்மா, லைனில் வருவாங்க அப்படின்னு சொன்னது. ஒன்றுமே எனக்கு பண்ண முடியல. இந்த செல்லில் வந்து இந்த கால் வாட்ஸ்அப்பு காலில் பதியலாமான்னு கேட்டாங்க. இல்லை சார், அதில் பண்ண முடியாது போல இருக்குன்னு தம்பி சொல்லிட்டான். அதோட அவருடைய ஃபோன்லேருந்து எனக்கு போட்டு பேசினார், ஹலோ 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 சொல்லும் அப்படின்னு. நான், அம்மா நான் தனுஷு பேசுகிறேம்மா, அப்படியே தனுஷு பேசுகிறேம்மா தான் சொன்னார், வாயை விட்டு கத்திட்டேன்.
வாய் விட்டு கத்தணுன்னா அப்படியே பொறுமையாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். சரிம்மா சரிம்மா, உங்கள் குரல் தான் உலகம் பூரா ஒழிக்குதேம்மா, உங்களால் எனக்கு பேருமா. ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா, நான் உங்களை பார்க்கணையா, என்னன்னு தெரிலையா, உங்கள் மேலே எனக்கு பயங்கரமான பாசம் அன்பு. இப்போ உங்களுக்குன்னு நான் பாடணுன்னு என்னால் முடியலையா, உங்களை பார்க்கணும் போலே இருக்குது. கண்டிப்பாக வரேம்மா, நான் வந்த உடனே உங்களை தான் மீட் பண்ணுவேன். நான் இப்போ வெளியில் அமெரிக்காவில் இருக்கேன், நிறைய டைம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது, நம்ம நிறைய பேசுவோம். நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் பேசுகிறேம்மா, நான் வந்துடுறேம்மா, அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. அப்பா நான் உங்களை தனுசுன்னு கூப்பிடலாமா, தனுசுன்னு தான் கூப்பிடணும் நீங்கள் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, என்னால் தாங்க முடியல, பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேப்பானுமே, நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் பாட்டு வந்து எனக்கு உலகமெல்லாம் நான் கேட்டுட்ருக்குறேன், அவ்வளோ பேரும் பேசப்படுறாங்க, பேச போகிறீங்க பாட்டை, கவலைப்படாதீங்க, நான் வந்துடுவேன், வந்தோடனே உங்களை வெயிட் பண்ணுறேன். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்போது வேணும் அப்படின்னாரு. ஐயோ தங்கப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னேன். இல்லைம்மா, ஓ நான் உங்கள் அம்மா தானே அப்படின்னேன் நான். அம்மா சரி தங்கம், பார்த்துங்க தங்கம், பத்திரமா இருங்க தங்கம், சீக்கிரம் வாங்க தங்கம் அப்படின்னேன். சரிம்மா வச்சிடவா அப்படின்னாரு. ஒன்றுமே புரியலப்பா, அதோட ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக உட்காந்தே இருந்தேன் ரெண்டு மணி நேரம். அப்படியே எங்கள் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா என்ன சொல்கிறீங்க நினைச்சேன் பிள்ளை. அம்மையா தம்பி பேசுனாப்புல அப்படின்னு, தம்பி தம்பின்னு அந்த பிள்ளை. அதோட அது ரொம்ப நைட்டு என்னுடைய உறக்கங்கள்லேருந்து என்னுடைய மனசுலேருந்து எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுப்பா, மகிழ்ச்சியாக. தனுஷ் நேரில் வந்துட்டார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க, அவருக்காக நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? அது அப்போ தயா வரும். இல்லை அவருக்காக இந்த நம்ம ஊர்லேயே நாட்டுக்கோழி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாச்சும் ஒன்று நண்டு செஞ்சு கொடுப்பேன். நண்டு பிள்ளைக்கு நண்டு செஞ்சு என் பையனை கொண்டு போய் நானே கொடுப்பேன். நானே கொஞ்சம் ஒரு வாயினாலே என் கையினால் கொடுக்கணும். அந்த அந்த முடியை பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஆசை என் பிள்ளைக்கு. ஏன்னா என் பையன் இளையராஜாவே எல்லாருமே அந்த மாதிரியும் முடி வச்சுருக்கான் முடி வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. அது அது வந்து அவருடைய நடிப்புலையும் சரி டான்ஸ்லேயும் சரி பேசுறதுலேயும் எதையுமே நான் வந்து குறைச்சி சொல்கிறதுக்கே எனக்கு இல்லை. மொத்தமாக என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கணும். நான் அழுகணும் நிறையா, என்னுடைய மனசு குமுறலை பூராத்தையும் எனக்கு தீர்த்துருக்க சாமின்னு நான் அழுகணும். இப்போ எங்கள் ரெண்டு சாரையுமே கட்டி பிடிச்சி அழுகணும் போல வருது எனக்கு பாட்டை கேட்டதுக்கப்புறம். இயக்குனரையும் சரி மியூசிக் டைரக்டரையும் சரி, இப்படித்தான் பண்ணிட்டீங்களையா நீங்கள் அப்படின்னு கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட கால் விழுந்து அழுகணும் போல எனக்கு வருது. எங்கேயோ கடந்தேன் இவ்வளோ ஒரு முத்திரை பதிச்சு மாரியம்மாவா யாரு யாரோ, ஏ இந்த கேள்வி எப்படி பாடி போடுறா மெட்ராஸ் பசியில், நேற்று தம்பி கடைக்கு போயிட்டு வர்றேன், அம்மாச்சி உங்களை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிருக்காங்க, ஏ கேள்வி கேள்விங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறான், எங்கிட்ட அப்படி தயா சொல்லுவாங்க, நம்ம பக்கம் தான் கிளவின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுபோல் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வயசான ஆட்கள்லேருந்து, அதாவது நல்லா படித்தவங்க, நல்லா படித்தவங்க நாட்டுப்புற அதாவது கிராமத்தாலையும் மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட இந்த காலத்தில், இந்த நவீன காலம் வந்துருச்சு, ரொம்ப நவீனமாக இருக்குது காலம். அப்படிப்பட்ட காலத்தில் போய் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுலேருந்து ஊர் மக்கள், நம்ம ஊர் மக்கள்லேருந்து விவசாயிலேருந்து பொதுமக்கள், ஆட்டோக்காரங்கள்லேருந்து கார் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுற ரிக்ஷா ஓட்டுற அத்தனை பேர்கிட்டையும் கேட்குதியா பாட்டு. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா மக்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்மளும் மக்கள் தான். ஒரு ஒரு சின்ன ஒரு இது வந்தாலுமே ஒரு பத்து பேர் சேர்ந்தா தானே அது நல்லாயிருக்கும் கூட்டமாக. அப்போ பொதுமக்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம்மா, ரொம்ப நன்றி. நன்றி.